ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி பிசி சமையல். ஈஸியாக சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுது எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கலர் சேஞ்ச் ஆகாமல் கெட்டு போகாமல் லாங் டைமுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாட்டில்ஸில் கிடைக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. அது ஃப்ரெஷ்னஸ் பாராமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல வாசனையாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம மூணு விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா 1:1 ratio. பூண்டு 100 grams எடுத்துக்கிட்டிங்கன்னா இஞ்சியும் 100 grams எடுத்துக்கோங்க. இது காரம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கும் நான்வெஜ் ரெசிபீஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா 1:1/2 ratio. 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. இது இஞ்சி அதிகமாக சேர்த்துக்காதவங்களுக்கும் அல்சர் அண்ட் ஸ்பைஸ் அதிகமாக சேர்த்துக்காதவங்களும் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா 1 பங்குக்கு 3/4 பங்கு. 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ எல்லா விதமான சமையலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இதை அரைச்சிக்கோங்க. இன்னைக்கு இந்த தேர்ட் ரேஷியோவில் தான் நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் இதோ. பூண்டு 200 கிராம், இதை தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி 150 கிராம், இதையும் தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு 2 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நறுக்கி வச்சுருக்கிற இந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைக்கும் போது சம்டைம்ஸ் அரைப்படாது, அதனால இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோட எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கலர் சேஞ்ச் ஆகாமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு 2 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில், இதை சேர்த்த பிறகு இதை நம்ம மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்ப வாசனையான இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எந்த சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு அருமையான டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம இப்போ ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குற எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈசிபிசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Take care. Bye.